Musical by Kamala Vijay Ratna. Singing they went, those troops of youths looking so smart in their green brown uniforms. இளம் வீரர்கள் பட்டாளமாக பாடிக்கொண்டு போகிறார்கள் அவர்களுடைய பச்சை நிற சீருடையுடன். இது வந்து இளம் வீரர்களின் அனுபவமற்ற தன்மை குறிப்பதாகத்தான் இந்த ஸ்டென்ஸை அமைஞ்சிருக்கு. ஆல்சோ கமல விஜயரத்ன எப்பயும் வந்து அவ வார் சம்பந்தமான பொயட்ரிஸை தான் மையமாக வச்சு அவட பொயம் எல்லாமே அவட பொயம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இங்கே செகண்ட் ஸ்டென்ஸாவது என்ன சொல்லுதுண்டா, ஹாப்பி தேவர் as they drummed with their hands and sang their song and beat their boots in rhythm. Second scene என்ன சொல்லுதுண்டா, அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்களாம், அதனால் அவர்களுடைய கைகளால் தாளமிட்டும் பாடல் பாடிக்கொண்டும் அவருடைய பூட்ஸால் அடித்து கொண்டும் செல்கிறார்களாம். இது அவங்களோட இளம் வயது ஆசைகளை வந்து படம் பிடிப்பதாக அமைஞ்சிருக்கு. ஆல்சோ திஸ் சேஸ் ஸ்ட்ராங் personality of the soldier. They have the unity. They know everything. They know nothing about the brutality of the war. அப்பத்தி இங்க சொல்லுற மாதிரி அமைஞ்சிருக்கு. The truck trundled to the north. Was it their youth that brought the mist to my eyes? Was it the unbroken melody that left me uneasy? இதில் வந்து நார்த்ங்கிறது ஜெஃப்னாவை சொல்லுது. ட்ரக் வந்து கடும் ஸ்லோவாகவும் ஹெவியாகவும் போகுதான் வடக்கு நோக்கி. அதாவது இங்கே ஹெவிங்கிறது அந்த ட்ரக்கில் வந்து கடு நிறைய மெஷின் கன்ஸ் அதை பாரமான கன்ஸ் அதுகளை வச்சுக்கொண்டும் அந்த ட்ரக் வந்து போகுதான் ஹெவியாக போகுதான் ட்ரண்டுன்றா ஸ்லோவாகவும் ஹெவியாகவும் போகிறது தான் சொல்லுறேன். அவங்களோட இந்த இளமைய இந்த கண்களில் மிஸ்டை கொண்டு வந்துச்சு. அவங்களோட இந்த இளமை இந்த கண்களில் மிஸ்டை கொண்டு வந்துச்சு. அதாவது அவள் இப்படி இதை அவ பற்றி யோசிக்கும்போது அவக்கு அந்த அவட கண்ணுக்குள்ளே வந்து ஒரு பிளர்டான ஒரு தோற்றம் ஒன்று அவளுக்கு உருவாகுதான். இன்டிரெக்ட்லி பாய்டர்ஸ் வந்து சாரி அவங்க சார்ஜர்ஸுக்கு வந்து வருத்தப்படுற கவலைப்படுற. ஆல்சோ ஷி க்ரைஸ் ஃபார் தேம். அதனால தான் பாய்டர்ஸுக்கு வந்து கிளியர் இல்லாமல் இருக்காம் அவட கண்கள் அவங்களோட பாடலாக என்ன சஞ்சலப்படுத்துது என்று சொல்லி கவலைப்படுறா பாய்டர்ஸ். ஐ குட் நாட் வைப் ஆஃப் த பிக்சர் தட் ஸ்ப்ரெட் பிஃபோர் மீ அண்ட் ஸ்ப்ரெட் அஸ் த லாங் கன்வே பாஸ்ட் அண்ட் த மியூசிக் இன் இட் ஃபேடர்ட். அதாவது இந்த லைன்ஸ் என்ன சொல்லுதுண்டா, என்னால் எப்படியானது ஒரு காட்சியை துடைச்சி எரிய இயலாமல் இருக்குது அந்த சால்ஜர்ஸ் அண்ட் த வெஹிக்கிள்ஸ் ஆஃப் ஆர்மி ஒன்றாக போகிறதால. ஆல்சோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இசையும் மங்கி போகுதான். வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் சால்ஜர்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டாங்க என்று. அ லைன் ஆஃப் கேஜ் பேரட்ஸ் ஐ சோ ஒன் டே இன் அ பேட் ஷாப். த க்ரீன் வாஸ் ஃபேடிங் ஃப்ரம் தியர் ஃபெதர். ஐ நியூ தியர் டேஸ் வர் நம்பர். இதில் என்ன சொல்லுதுண்டா, ஒரு நாள் வந்து பாய்டர்ஸ் வந்து பெட் ஷாப்பில் அடுக்கடுக்காக பேரட்ஸ் கேஜில் இருக்கிறத காண்றா. ஆல்சோ அவங்களோட ஃபெதர்ஸில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் வந்து மங்கி போனிச்சான் மங்கி போய் கொண்டு இருக்குதான். ஸோ த பாய்டர்ஸுக்கு விலங்குதான் த பேரட்ஸ் அவங்களோட நாட்களை வந்து கவுண்ட் பண்ணுறாங்க என்று. ஸோ இங்கே வந்து பேரட்ஸ் வந்து நோமோ, அதாவது பேரட்ஸ் வந்து தே ஆர் கவுண்டிங் த டேஸ். ஸோ தே வில் டை சூன்ங்கிறத வந்து சொல்லுறா. இதெல்லாம் இதை மாதிரி தானா இந்த சோல்ஜர்ஸும் பெரட்டுக்கு கம்பேர் பண்ணப்படுது. ஆல்சோ சோல்ஜர்ஸ் அவங்களோட கடைசி நேரத்தை நோக்கி போகிறாங்க அண்ட் அவங்க இருக்க மாட்டாங்க இதுக்கு பிறகு. தே வில் லூஸ் தியர் லைஃப் ஃபார் த கண்ட்ரி. தே வில் சாக்ரிஃபைஸ் தியர் லைஃப்ஸ் ஃபார் த கண்ட்ரி என்று இன்டிரெக்டாக இதில் சொல்லுறா. I wanted to buy them all and let them fly back to the green wood to sing all day. The truck trundled to the north. இதில் என்ன சொல்லப்படுதுங்க, பாய்டர்ஸ் ஃபீல்ஸ் டு பை த கேஜ் பேரட்ஸ் அண்ட் அவள் அந்த பேரட்ஸை வந்து ஃப்ரீயாக விடணும், ஃப்ரீடமாக விடணும், பீஸாக இருக்கணும் அந்த பேரட்ஸ். அப்போ தான் அவங்க சுதந்திரமாக பறந்து பாடி திரிவாங்க என்றும் சொல்கிறா. அதே போல தான் சால்ஜர்ஸை வந்து ஃப்ரீயாக இருக்கணும். தே ஷுட் லிவ் ஹாப்பிலி. இப்படி நாட்டுக்காக வந்து அவங்களோட உயிர்களை வந்து தியாகம் செய்யக்கூடாண்டு ஃபீல் பண்ணுறா.
ஆல்சோ த ட்ரக் வந்து வடக்கு நோக்கி மீண்டும் போகுதா மீண்டும் சொல்லுறா. I pressed my eyelids down over the smarting eyes. The goats protect you, I thought, and also those you meet. இதில் வந்து என்னத்த பாயிண்ட்ஸ் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க, சால்ஜர்ஸை பற்றி. அதாவது பிரான்ஷி அவள் வந்து அவட கண் அண்ணை துரைச்சிட்டு அப்படியோ முழிக்காவாம் முழிச்சு பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கு. இதில் வந்து அவள் ஷீ திங்ஸ் தட் அவள் காட்கிட்ட வந்து கேட்குறா, அதாவது அந்த இளம் சால்ஜர்ஸை பார்த்து பாயிண்ட்ஸ் நினைக்க என்னென்னா, உங்களையும் உங்களோட எதிரிகளையும் வந்து கடவுள் பாதுகாக்கட்டும் என்று அவள் பிரார்த்திக்கா. Smart they looked, those troops of youth in their green brown uniform. வீரகப்பட்டாளம் வந்து மிகவும் ஸ்மார்ட்டாக இருக்காங்களாம் அவங்களோட பச்சை நிற சீருடையினு திருப்பி ரிப்பீட் ரெப்பட்டிஷன் நான் கூறுறா. இங்கே இது வந்து அவள் கடுமையாக சாரியாக ஃபீல் பண்ணுறா ஃபார் த யங் இன்னசன்ட் சால்ஜர்ஸ் ஹூ வென்ட் டு த பெட்டில் ஃபீல்ட். லாஸ்ட் என்ஜாய் என்ன சொல்லுவாங்க, ஹாப்பி தே சீம்ட் அஸ் தே ட்ரம்ட் தியர் ஹேண்ட்ஸ் அண்ட் சேங் தியர் சாங்ஸ் தியர் வாய்ஸஸ் ட்ரோன்ட் த நாய்ஸஸ் இன் த ஸ்ட்ரீட் த ட்ரக் ட்ரண்டில் டு த நோஸ். இந்த ஸ்டென்ஸா என்ன சொல்லுறேன்னா, மிகவும் சந்தோஷம் கைகளை தட்டி கொண்டும் பாடிக்கொண்டும் போகிறாங்களாம் அந்த யங் சோல்ஜர்ஸ், எதுவுமே தெரியாத ஒரு அனுபவமற்ற ஒரு நிலையில். அப்படியே போகும்போது அவங்களோட குரல் ஓசை வந்து அந்த மெல்ல மெல்ல வந்து குறையுதான் ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற சத்தத்தால். இந்த ட்ரக் வந்து நோத்தை நோக்கி செல்லலாம் அங்கிறதான் இந்த பாயத்திட வந்து சமரியாக இருக்கு. நவ் இஃப் யூ சி த தீம்ஸ், தீம்ஸ் வந்து மெயின் தீமாக ப்ரூட்டாலிட்டி ஆஃப் வாரர் சொல்லலாம், லாஸ் ஆஃப் இன்னசென்ட் யூத், அன்சர்டின்டிட்டி ஆஃப் த லைஃப்ஸ் ஆஃப் த சால்ஜர்ஸ், இதெல்லாம் வந்து இங்கே தீமாக சொல்லப்படுது. இங்கே வந்து டெக்னிக்ஸ் என்ன பாயிண்ட்ஸ் வந்து டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருக்க ரெட்டரிக்கல் க்வெஸ்சன். செகண்ட் வேர்ஸ் ஆஃப் த பாயம், செகண்ட் ஸ்டென்ஸ் ஆஃப் த பாயம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரிவர்சல் வேர்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. ரிவர்சல் வேர்ஸில் அமைஞ்சதும் இல்லாமல் த செகண்ட் ஸ்டேன்ஸா வந்து ரிப்பீட் ஆகி வருது செவன்த் ஸ்டேன்ஸாவாக. அதே போல் செகண்ட் ஸ்டேன்ஸா வந்து எயிட் ஸ்டென்ஸ் சாரி ரெப்பட்டிஷன் வந்து ஃபஸ்ட் ஸ்டேன்ஸா செவன்த் ஸ்டேன்ஸாவாக ரிப்பீட் ஆகுது, செகண்ட் ஸ்டேன்ஸா எயிட் ஸ்டேன்ஸாவாக ரிப்பீட் ஆகுது. ஆல்சோ தேர்ட் ஸ்டென்ஸா தான் வந்து ரெட்ரிக்கல் க்வெஸ்சனாக அமையுது. வாஸ் இட் தேர் யூஸ் தட் ப்ரோட் த மிஸ் டு மை ஐஸ், வாஸ் இட் த அன்பிரோக்கன் மெலடி தட் லெஃப்ட் மீ அன்இீசி. இந்த தேர்ட் ஸ்டென்ஸா தான் வந்து ரெட்டரிக்கல் க்வெஸ்சனாகவும் வருது. ஆல்சோ அலிட்டரேஷன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, த ட்ரக் ட்ரண்டில்டு.